ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிடெக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் பிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதோட காம்பரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் டெக் V200 GG இந்த கேபினை யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு, அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அப்புறம் எஸ்எம்எஸ் வந்து PF550 கொடுத்துருக்கேன். கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 1650 சூப்பர் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த எஸ்எம்எஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும், பவர் கன்செப்ஷனும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எஸ்எம்எஸோட ரிவ்யூவும் சேனலில் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. அப்புறம் V550 ஆசட்ஸ் மதர் போர்டை சார் சூஸ் பண்ணியிருக்கோம். கோர்சர் 16 GB 3200 MHz ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். i7 5 5600X ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். WD 5480 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சூஸ் பண்ணது 550 வாட்ஸ் எஸ்எம்எஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமருக்கு பிசி அப்கிரேட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். கஸ்டமர் வந்து வித் வைஃபை போர்டு கேட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக இருக்குது. VRM எஃபெக்டும் இதில் நல்லாயிருக்கும், கூலிங்கும் பெட்டராக இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டில் வைஃபை சப்போர்ட் உண்டு, ஆனால் வைஃபைக்கான டிவைஸை நம்ம தான் கனெக்ட் பண்ணணும். வைஃபையை பிசிஎல் ஸ்லாட்டில் மாற்றுற மாதிரி இதில் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆண்டனாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் கனெக்டர் இருக்குது. ஆஸ்ராக்ஸில் இந்த செட்டப் டிஃபால்ட்டாகவே வரும். ஓகே, இந்த கூலிங் ஸ்ட்ரிப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த போர்டோட சைஸு M8X தான். 8X சூஸ் பண்ணனா இன்னும் இதோட ப்ரைஸ் அதிகமாகவே வரும். இந்த போர்டில் டியூவல் NVMe ஸ்லாட் இருக்குது, அப்புறம் B550 சிப்செட்னால ஒரு ஸ்லாட்டுக்கு Gen 4 சப்போர்ட்டும் இருக்குது. சிப்புக்கான தெர்மல் பேட் இங்கே இருக்குது, NVMe-க்கான தெர்மல் பேட் இது. இதில் டியூவல் NVMe ஸ்லாட் இருக்குது, இது Gen 4 NVMe இந்த ஸ்லாட்டில் யூஸ் பண்ணலாம். இதில் Gen 3 NVMe யூஸ் பண்ணலாம். நம்ம WD இந்த NVMe தான் யூஸ் பண்ண போகிறோம், இது Gen 3. ஸோ இந்த ஸ்லாட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். NVMe-யை போர்டில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த பிசியை நம்ம அருண்வியூஸ் அப்படிங்கிற சேனலுக்கு அப்படி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, சேனலை நீங்கள் பாருங்கள். இது ஒரு எடிட்டிங் அண்ட் கேமிங் இந்த பர்பஸ்க்கு அப்படி தான் இந்த பிசி அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஓகே, இனி ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த பில்டுக்கு நாம் சூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா AMD ரைசன் 5600X. இதோட ப்ரைஸ் 19K அந்த ரேஞ்சில் வரும். இதே நீங்கள் ஒரு இன்டெல் ப்ராசஸர், அதாவது இன்டெலோட i5 12th generation ப்ராசஸர் அதை சூஸ் பண்ணோன்னா அதோட ப்ரைஸ் 16K தான் வரும். பட் அதோட மதர் போர்டு அப்படின்னு பார்த்தோன்னா 19K சூஸ் பண்ணால் தான் டியூல் NVMe ஸ்லாட். இதே இப்போ நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டோட ஆப்ஷன் எல்லாமே வேணால் அந்த ப்ரைஸுக்கு போயிடும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கச்சில் AMD நம்மளுக்கு பெட்டராக இருந்து இன்டெலில் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் AMD மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ இது எடிட்டிங் பிசினால நாங்கள் ரைசன் ப்ராசரே சூஸ் பண்ணிடுவோம். நம்ம சூஸ் பண்ணியிருக்க போர்டில் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. சிங்கிள் ஸ்லாட்டை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். 16 GB 3200 MHz கொண்ட ரேம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கஸ்டமர் அப்கிரேட் பண்ணோன்னா அவங்களுக்கு இன்னும் 3 ரேம் இதேமாரி போட முடியும். அப்புறம் இதில் வைஃபை ஆண்டனா, அப்புறம் இந்த சிப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். டியூல் பேண்ட் வைஃபைக்கான போர்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இந்த சிப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இனி இதுக்கான ஆண்டனா அப்புறம் இந்த கனெக்டரை மாற்றுறதை பார்ப்போம். நம்ம இப்போ இதை கலந்தியாச்சு, இதில் ரெண்டு ஆண்டனா இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை மாட்டிக்கலாம். இந்த போர்டிலே வைஃபை சிப்செட் வர்றதில்லை, அந்த சிப்செட்டை நாம தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதே போல் இந்த போர்டில் IO பிளேட்டில் ஆண்டனா மாற்றக்கூடிய ஹோலும் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ இந்த போர்டை சூஸ் பண்ணி வைஃபை இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த வைஃபை சிப்போட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோன்னா இது டியூல் பேண்ட் சப்போர்ட் பண்ணுறது. 5 GHz சப்போர்ட் பண்ணும், 2.4 GHz சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. வேறு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கேபினட்டை பார்த்தோன்னா ஃப்ரண்டில் 3 RGB ஃபேன் வரும். அதுக்கான LED கஸ்டமைஸ் பட்டனும்
டாப்லேயே இருக்கும், இல்லை நம்ம போர்டில் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்பை அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த போர்டில் நாம் யூஸ் பண்ணியிருக்க என்விஎம்ஏ பார்த்தோம்னா டபிள்யூடியோட கிரீன் 480 என்விஎம்ஏ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஜென் 4 யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது இதோட ப்ரைஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு 3.8K இந்த ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். இதே நம்ம ஜென் 4க்கு போனோன்னா 8K ப்ரைஸ் வரும், 500 GB என்விஎம்இ. இப்போது ப்ரைஸை கம்பேர் பண்ணதில் இது பெட்டராக இருக்கும். ரெண்டு என்விஎம்இக்கும் பூட்டிங் ஸ்பீடில் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. இந்த என்விஎம்இயும் பெட்டராக தான் இருக்கும், நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இதோட ரீட் ஸ்பீடு மேக்ஸிமம் 2000 MB/s இருக்கும். பட் இப்போ நம்ம ஜென் 4 செலக்ட் பண்ணுறதுனா 7000 MB வரைக்கும் போகிற மாதிரி இப்போ ஸ்பீட் இருக்குது. நாம் இந்த என்விஎம்இயை செகண்ட் ஸ்லாட், அதாவது ஜென் 3 ஸ்லாட்டில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஜென் 4 ஸ்லாட்டை ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம். இப்போது கஸ்டமருக்கு இதோட ஸ்பீடான என்விஎம்இ ஃப்யூச்சரில் தேவைப்பட்டதுன்னா, இல்லை டியூல் ஸ்லாட்டு இருக்கனால அந்த ஜென் 4 ஸ்லாட்டை அவங்க ஜென் 4 என்விஎம்இ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போது ரெடி பண்ணியிருக்க பிசியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 65K வரும். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த பிசி உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ இந்த பிசியில் நீங்கள் கேம் விளாடுறீங்கன்னா மிட்ரேஞ்சில் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதே உங்களுக்கு இன்னும் ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் வேணால் இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அதுக்கு கேப்பபிள் தான். கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணால் போதும். கிராஃபிக்ஸ் கார்டை அப்கிரேட் பண்ணால் சூப்பரான ஃப்ரேம்ஸ் இதுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை என்ன காமன்லேருந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலோ காமெண்டில் சொல்லுங்கள், நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது பிசியை பில்ட் பண்ணி முடித்தாச்சு, இனி அதை ஆன் பண்ணி ரன் பண்ணுவோம். நான் இதில் விண்டோஸ் 11 OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வேறு கஸ்டமர் என்ன சாஃப்ட்வேர்லாம் கேட்டாங்களோ அதையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. வீடியோ எடிட்டிங்கு அடோப் ப்ரீமியர் ப்ரோ கேட்டாங்க, அதையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிசியை நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணவர் சென்னையில் இருக்கிறாரு, அவருக்கு நாம் இனி இதை கொரியரில் அனுப்ப போகிறோம். இந்த பிசியோட டாப்பில் இருக்க எல்இடி கஸ்டமைஸ் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த எல்இடி சேஞ்ச் ஆகிறதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிசி பில்ட் பண்ணோம்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை வேறு சிஸ்டம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. பாய்.